Exercise 3.17, third sum. Find x and y. If x plus y equal to or matrix, x minus y equal to second matrix. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு செகண்டுன்னு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 0 3 5. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 0 0 4. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்கு இதுக்கு ரெண்டு சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூவெல்லாம் லெஃப்ட் சைடு ஆட் பண்ண போகிறேன், ரைட் சைடு இருக்க வேல்யூவை ரைட் சைடு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 + 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் பிளஸ் ஒய். நடுவில் இங்கே என்ன சிம்பிள் மார்க்கு? ப்ளஸ் இருக்கா? அதனால ப்ளஸ். செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபஸ்ட்டு அப் எடுத்து எழுதும்போது ப்ராக்கெட் போட்டுக்கோ, அப்புறம் மறுபடியும் ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ப்ளஸ் போட்டுட்டேன். லெஃப்ட் சைடில் உள்ள செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூவை எழுதிட்டேன். அடுத்து ரைட் சைடு போகிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் தானே? அப்போ ரைட் சைடு வேல்யூவில் ரைட் சைடு எழுதிக்கலாமா? ரைட் சைடு என்ன இருக்குது? 7 0 3 5 ப்ளஸ். அடிஷனுங்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டேன். இங்கே என்ன இருக்குது? 3 0 0 4. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ப்ளஸ் உள்ளே போனால் சிம்பிள் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ப்ளஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸ் தான் ஆகும். ப்ளஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் போனாலும் ப்ளஸ் எக்ஸ் தான். இந்த ப்ளஸ் இங்கே போனாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஒய் தான் வரும், அது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஈக்குவல் டு வெளியில் இருக்கிற ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு போனேன். ப்ளஸ் வேல்யூ உள்ளே போகும்போது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே வேல்யூ வந்துடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 7 + 3 0 + 0 0 + 0. அடுத்து என்ன இருக்குது? 3 + 0 3 + 0 5 + 4 5 + 4. இப்போ ஆட் பண்ணலாமா? இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு பாரு, இங்கே ப்ளஸ் எக்ஸு, இதுவும் ப்ளஸ் எக்ஸு. அப்போ எத்தனை எக்ஸ் வருது? 2x வருது. இது ப்ளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸா? இந்த ப்ளஸ் ஒய்க்கும் இந்த மைனஸ் ஒய்க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. சேம் டேம் 1 + 1 போயிடுச்சுனா 0 தானே, அதனால ரெண்டு டேமே கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸும் எக்ஸும் 2x ஆயிடுச்சு. ஈக்குவல் டு இது ஆட் பண்ணலாமா? 7 + 3 10 0 0க்கு மதிப்பு கிடையாது, 3 தான். 5 + 4 9. இப்போ 2x எப்படிமா இருக்குது? 2x மல்டிப்பிள் இருக்குது. மல்டிப்பிள் இருக்கிற 2 ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் போனால் டிவைடில் வந்துருமா? பட் நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை. இங்கே 2x வேல்யூ இருக்குது, அதனால எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்பிள் இருக்கிற வேல்யூவை டிவைடில் இங்கே கொண்டு போகிறேன். டிவைடில் போனால் என்ன ஆயிரும்? 1/2 வந்துருச்சா? 10 0 3 9. மல்டிப்பிள் இருக்கிற 2 ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிவைடில் இருக்க வேல்யூவை உள்ளே கொண்டு மல்டிப்பிள் பண்ணலாமா? இப்போ உள்ளே கொண்டு போகிறேன். 10/2 0/2 3/2 9/2. இதை சால்வ் பண்ணலாமா நம்ம? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 2 5 2 10. ஃபஸ்ட் டூ வேல்யூ 5 கிடச்சிருச்சு. ஜீரோட எதை டிவைட் பண்ணலாம்? நம்ம டோட்டல் டைம் என்னவாகும்? 0 ஆகும். 3/2 நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. 9/2 நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ணோம்னா பாயிண்டில் கிடைக்கும். பாயிண்டில் கொண்டு போவேன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. கொஸ்டினை பாரு, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் வச்சு சப்ராக்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ண எப்படி பண்ணணும்? போனாட்டி அது ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடும், ரைட் சைடு இருக்க வேல்யூவை ரைட் சைடும் எழுதி சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து நம்ம இருக்குது ப்ராக்கெட் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? அடுத்து மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? 7 0 3 5. ஃபார்மேட் என்ன இருக்கு? நடுவில் மைனஸ் இருக்கனால ஃபார்மேட் படி மைனஸ் போட்டுட்டேன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ 3 0 0 4.
ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்து லெஃப்ட் சைடு எழுதிட்டேன், நடுவில் சிம்பிள் போட்டேன் ஃபார்மட் படி. ரைட் சைடு வேல்யூ எடுத்து எழுதிட்டு நடுவில் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுக்கு முன்னாடி சிம்பிள் கிடையாது, அதனால நமக்கு ப்ராக்கெட் இருக்கன்னு தேவையில்லை. இப்போ இங்கே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போ. மைனஸும் எக்ஸும் மைனஸ் எக்ஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குதா அர்த்தம், ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் தானே. இப்போ இந்த மைனஸ் இங்கே போகுது, இங்கே போகும்போது மைனஸ் மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் ஒய். இதெல்லாம் புரியுதா? இந்த மைனஸ் வேல்யூ உள்ளே போகுது, எக்ஸுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்குன்னு இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ். இப்போ இதே மைனஸ் இங்கே ஒய்க்கு போகுது, மைனஸ் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாமா? என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூவை எப்பயுமே சப்ராக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கேனா, மைனஸை உள்ளே கொண்டு போய் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. இதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அப்புறம் டேரெக்டாகவே உள்ளே கொண்டு போய்க்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, செவன் மைனஸ் த்ரீ, செவன் மைனஸ் த்ரீ, அடுத்து ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஜீரோ, த்ரீ மைனஸ் ஜீரோ, த்ரீ மைனஸ் ஜீரோ, ஃபைவ் மைனஸ் ஃபோர், ஃபைவ் மைனஸ் ஃபோர். அப்ளை பண்ணிட்டோமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில், இப்போ இது ப்ளஸ் எக்ஸு, இது மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் தானே. இப்போ ஒனில் ஒன் போயிடும், அதனால் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஒய், ரெண்டு ப்ளஸ் ஒய் தானே, டூ ஒய் ஈக்குவல்ட்டு. இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ செவனில் த்ரீ போயிடுச்சுன்னா ஃபோர், ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது ஜீரோ, இங்கே ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது த்ரீ, ஃபைவ்ல ஃபோர் போயிடுச்சுன்னா ஒன். அப்ளை பண்ணிட்டோமா? இப்போ லார்ஜ் சிம்பிள் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ டூவும் ஒய்யும், டூ ஒய் நமக்கு கிடச்சிருக்கு, டூ ஒய்யோட மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு கேட்டிருக்கிறது ஒய்யோட மேட்ரிக்ஸ். இங்கே மல்டிப்பிள் இருக்கிற டூ ஈக்குவல் தாண்டி போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ, டிவைடில் வந்துருச்சு ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன். ஒய் ஈக்குவல் டு உள்ளே மல்டிப்பிள் பண்ணாமா, ஃபோர் பை டூ. மல்டிப்புள்னா ஒன்னையும் ஃபோரையும் மல்டிப்பிள் பண்ணால் ஒன் ஃபோர் சார் ஃபோர், அந்த பை டூ அப்படியே வந்துருச்சு ஜீரோ பை டூ. ஒன்னையும் த்ரீ மல்டிபிள் பண்ணால் த்ரீ, கீழே உள்ள டூ அப்படியே வந்துருச்சு ஒன் பை டூ. அப்ளை பண்ணிட்டோமா? இப்போ இதை டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஒய் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணலாம், ஒன் டூ சார் டூ, டூ டூ சார் ஃபோர், அப்போ இங்கே டூ வேல்யூ கிடச்சிருச்சு. ஜீரோக்கு மதிப்பு, ஜீரோவை டிவைட் பண்ண முடியாது, டோட்டல் டேம் ஜீரோவோட மல்டிபிள் பண்ணால் டிவைட் பண்ணாலும் டோட்டல் டேம் ஜீரோ ஆகிடுச்சு. த்ரீ பை டூவை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ஒன் பை டூவையும் டிவைட் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா பாயிண்ட்டில் கிடைக்கும், நம்ம பாயிண்ட்டில் இல்லாமல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.